ஹே கைஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வேஸ்ட் பாட்டில் நம்ம எப்படி வீட்டிலே சூப்பராக யூஸ் பண்ணுறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி பேப்பர் எடுத்து 3:3 இந்த மாதிரி பேப்பர் எடுத்து அது வந்து நான் மடக்கிற மாதிரியே மடக்குங்க. மடக்கிற மாதிரியே மடக்கினா இந்த மாதிரி வரும். அது வந்து 3 பேப்பர்ஸ் மாதிரி இருக்கணும். ஓகேவா? உங்களுக்கு நிறைய ஃபெதர்ஸ் வேணும்னா நீ 3 பேப்பர்ஸ் வச்சுக்கலாம். இல்லை கம்மி ஃபெதர்ஸ் வேணும்னா நீங்கள் 2 பேப்பர்ஸே 2 தடவை மடக்கினா போதும். அதுக்கப்புறமா அந்த ஒரு சர்க்கிள், ஹாஃப் சர்க்கிள் மாதிரி நம்ம வெட்டணும். ஓகேவா? ஹாஃப் சர்க்கிள் மாதிரியும் வெட்டலாம், இல்லை ட்ரையாங்கிள் மாதிரியும் வெட்டலாம். அப்போ தான் ஃபெதர் மாதிரி இருக்கும். அது அப்படியே நம்ம வந்துட்டு விரிச்சிக்கலாம். நம்ம வந்து அப்படியே வரைஞ்சி கூட நம்ம அப்படியே வெட்டலாம். இப்போ நிறைய ஃபெதர்ஸ் வந்துருச்சு. ஆமாம் தானே? இப்போ என்ன பண்ணணும்னா, அந்த ஒரு இடத்து நல்லா எல்லாத்தையும் பெண்ட் பண்ணி விடணும். ஓகேவா? நல்லா எல்லாம் பெண்ட் பண்ணி விட்டால் தான் ஃப்ளவர் ஓட்டும் போது நல்லா இருக்கும். நீங்கள் ஃப்ரீயாக டைமில் நிறைய பண்ணிங்கன்னாலும் பரவாயில்ல. நீங்கள் ஃப்ரீ டைமில் இருந்தால் நிறைய பண்ணுறீங்கன்னா பண்ணிக்கோங்க. அப்படி நிறையா பண்ண முடியாது. நான் இப்போயே வந்து ஸ்டார்ட் பண்ணணும், நான் இதை பண்ணல அப்படின்னா இன்னொரு விஷயம் இருக்குது, அதையும் நான் வந்து வீடியோலேயே சொல்கிறேன். ஓகேவா? இப்போ வந்து ஒரு பாகத்தையும் ஒரு ஃபெதரை வந்து அழகாக கரெக்டாக வெட்டிக்கோங்க. நான் வெட்டுற மாதிரியே வெட்டி கரெக்டாக ஒரு இதில் க்ளூ போட்டு அப்படியே ஒட்டிக்கோங்க. ஓகேவா? நிறைய நம்ம கொஞ்சம் தான் நான் செஞ்சு வச்சுருக்கேன். அப்புறமா ஒரு பாட்டில் எடுத்து அதை நம்ம ஹாஃப் அந்த மிடில் ஏஜில் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். சென்டர் பார்ட்டில் கட் பண்ணிக்கலாம். ஓகேவா? 2 பகுதியுமே நம்மளுக்கு வந்து தேவை தான். ஸோ மிச்சம் இருக்கிற இதெல்லாம் நம்ம கரெக்டாக கட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ வந்துட்டு நம்ம 1 விட்டு 1 கட் பண்ணணும். ஓகேவா? இப்போ நம்ம இந்த பாட்டிலில் நம்ம சிசர் வச்சே கட் பண்ணலாம், சிசர் கொண்டு ஆகாது. 1 விட்டு 1 கட் பண்ணணும். ஒரு ஓகேவா? 1 விட்டு எல்லாத்தையும் 1 மீட்டர் அளவுக்கு விட்டு கட் பண்ணணும். இந்த மாதிரி தான். அதுக்கப்புறமா கட் பண்ணிட்டா இப்படி இருக்கும். அதுக்கப்புறமா ஒரு பிளாஸ்டிக்கு, ஒரு பிளாஸ்டிக் வந்து நம்ம நல்லா விரிச்சு விட்டு அதுக்கப்புறம் இருக்கிற பிளாஸ்டிக்கு விரிச்சு விடாதீங்க. 1 விட்டு 1 விரிச்சு விடுங்க. ஓகேவா? ஒரு பிளாஸ்டிக்கை விட்டு இன்னொரு பிளாஸ்டிக் வந்து நீங்கள் விரிச்சு விடுங்க. அப்போ தான் வந்து ஃப்ளவர் சூப்பராக இருக்கும். ஓகேவா? நீங்கள் எல்லாத்தையும் விரிச்சு விட்டிங்கன்னா நல்லா இருக்கா. ஓகேவா? எல்லாத்தையும் 1 விட்டு 1 விரிச்சு விட்டு ஒரு இடத்துல மடங்கின மாதிரி இருக்கும். அதை நீங்கள் அப்படியே மடக்கி விட்டுருங்க. ஓகேவா? ஒரு இடத்துல மடங்கின மாதிரி இருக்கும், அப்படியே அந்த இடத்தையும் மடக்கி விட்டுருங்க. ஓகேவா? இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஒன்று ஒன்றா எடுத்து விட்டுட்டீங்களா, நல்லா மடக்கி விட்டு எடுத்து விட்டுக்கோங்க. நான் எப்படி எடுத்து விடுறேனோ அதே மாதிரி நீங்களும் எடுத்துக்கோங்க. ஓகேவா? சவுண்டு கம்மியாக இருந்தால் ஹெட்ஃபோன்ஸ் போட்டுக்கோங்க. ஓகேவா? அதே மாதிரி இதையும் கட் பண்ணி 1 விட்டு 1 எடுத்து விடணும். ஓகேவா? 1 மீட்டர் இது வந்து கட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் நான் கட் பண்ணிட்டேன். கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணிடலாம். ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இந்த கிராஃப்ட்டு. உங்களுக்கு வந்துட்டு அந்த ஃப்ளவர்ஸ் டைம் இருந்தால் நிறைய பண்ணுறீங்க அப்படின்னா, நிறைய இருக்குது நான் பண்ணது அப்படின்னா நீங்கள் வச்சுக்கோங்க. இல்லை நிறைய பண்ணல அப்படின்னா வேணாம். ஓகேவா? நீ அதுக்கு பதிலாக நம்ம வேறு ஏதாவது ஸ்டிக் பண்ணிக்கலாம். நான் என்ன கிராஃப்ட் செய்கிறேன்ட்டு உங்களுக்கு இன்னும் தெரியலையா? பாதி பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? ரொம்பவே ஈஸியான கிராஃப்ட்டு தான். ஒரு 2 பாட்டில் இருந்தாலே இதை நம்ம சப்போ மேட்ரு இது செய்யறது கட் பண்ணுறது மட்டும்தான். இது வந்து இப்போ நம்ம 2 எல்லாத்தையும் மடக்கி விட்டு இந்த மாதிரி தான் இருக்குது. அதுக்கப்புறமா 2 கேப் வேணும் நம்மளுக்கு. அதை 2 பேக் வச்சு
அது ரெண்டு அது ரெண்டையும் ரெண்டோட க்ளோசிங் இதையும் ஒரே டைமில் வந்துட்டு நம்ம ஓட்டணும். நான் அனபாண்ட் யூஸ் பண்ணலான்றேன், பட் அனபாண்ட்லேருந்து கேப் பிளாஸ்டிக்ஸ் அதிலலாம் ஒட்டலை. ஒன்லி நல்ல இதில் பிளாஸ்டிக்ஸு அதிலலாம் ஒட்டவே இல்லை. நான் ட்ரை பண்ணி கொஞ்சமாக விட்டேன், ட்ரை பண்ணி பார்த்தேன், பட்டு கரெக்டாகவே ஒர்க் ஆகலை. சரிங்களா, சாரி வீடியோ போடாததுக்கு. எனக்கு எக்ஸாம்ஸ் போயிட்டுருக்கு, ஸோ சண்டேக்குள்ளே கிவ்அவே முடிஞ்சிடும். ஓகேவா, கிவ்அவேவோட இன்றைக்கான வீடியோன்னா நான் சொல்கிறேன், குவஸ்டின் என்னன்னு சொல்கிறேன். இப்போ வந்துட்டு நான் டேப் போட்டு ஒட்டிக்கிறேன், பட் அது ஒட்ட முடில. அனமௌண்ட் போட்டு ஒட்டனா ஒட்ட முடில. அப்புறமா இந்த மேலே சிகப்பு கேப் இருக்குல்ல, அதில் இன்னொன்று பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை அப்படியே தீவி நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ தெரியுதா நான் மேலே இருக்கிற மூடியும் போட்டிருக்கிறது. இதுக்கப்புறமா இந்த மாதிரி வெட்டி நான் ஒன்று வச்சுருக்கேன், இதில் இந்த ஃப்ளார்ஸ் ஒட்டிக்கலாம். இல்லை நீங்கள் அதில் ஒட்டுறீங்கன்னா நிறைய வேணும், நிறைய 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 வேணும். ஓகேவா, எனக்கு வந்து ஃபீவர் நிறைய நிறைய ஃபீவருக்கு எனக்கு பசிக்கவே இல்லை, ஸோ நான் அதனால தான் வீடியோ போடல. இன்றைக்கி வந்து இந்த வீடியோ, நாளைக்கு ஒரு பாட்டில் ஆட் போடுறேன். ஓகேவா, ஓகே. நம்ம வந்துட்டு அழகாக எல்லாத்தையும் ஒட்டிடலாம். நான் வந்து ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணி கரெக்டாக ஒட்டிக்கிட்டேன். நான் டக்குன்னு சொல்லிடுறேன் என்னன்னா, நான் எப்போ ஃபஸ்ட் டைம் எந்த வீடியோவில் வந்துட்டு பவுச் ஐடியா போட்டேன்ல, என்ன குவஸ்டின்னு, நான் வந்துட்டு ஒரு பவுச் ஐடியா போட்டேன், அது நிறைய பேருக்கு தெரியும். ஸோ ஓகே, நான் டக்கு டக்குன்னு சொல்லிடுறேன். நான் எந்த ஃபர்ஸ்ட் எந்த வீடியோவில் நான் என் ஃபேஸ் காட்டினேன், என்னோடய நேம் சொன்னேன் அப்படின்ட்டு நீங்கள் சொல்லணும். நான் எந்த வீடியோவில் நேம் சொன்னேன், நேம் என்ன, நான் எத்தனாவது ஸ்டாண்டர்ட், அண்டு நம்ம ஓகே எத்தனாவது எத்தனை, ஓகே நான் டக்குன்னு சொல்லிடுறேன். நான் எப்போ ஃபர்ஸ்ட் என் ஃபேஸ் காட்டினேன், எந்த வீடியோவில் ஃபேஸ் காட்டினேன், அந்த வீடியோ எந்த வீடியோ, அந்த வீடியோவில் வந்துட்டு அந்த வீடியோவில் நான் அது என்ன வீடியோ, அதுக்கு எத்தனை வியூவர்ஸ் அப்படின்னு நான் சொல்லணும். எந்த வீடியோவில் நான் ஃபர்ஸ்ட் பேர் காட்டினேன் அப்படின்னு சொல்லணும், சாரி ஃபேஸ் காட்டினேன்னு சொல்லணும். நான் எந்த வீடியோவில் ஃபஸ்ட் ஃபேஸ் காட்டினேன், அந்த வீடியோ என்ன, அப்புறமா என் நேம் என்ன, நான் என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன், அதுக்கப்புறமா அந்த வீடியோவுக்கு எத்தனை வியூவர்ஸ், ஓகேவா, அப்படிங்கிறத நீங்கள் சொல்லணும். அது நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லலாம், இன்ஸ்டாகிராம் சொல்லலாம். ஓகேவா, ஓகே, நம்ம கிராஃப்ட்குள்ளே போயிடலாம். தெர்மாகோல் பால்ஸை ஃபுல்லாக ஒட்டிக்கோங்க, எந்த இடத்தையும் விடாமல் ஒட்டிக்கோங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த கிராஃப்ட், நாங்கள் எந்த இடத்தையும் விடாமல் தான் ஒட்டியிருக்கோம், நீங்களே தான் பார்த்துட்ருக்கீங்க. அதுக்கு சாதா க்ளூவே யூஸ் பண்ணிக்கோங்க, அதுக்கு ஃபேப்ரிக் க்ளூ வந்து புதுசாக ஒரு ஒயிட் கலரில் வந்திருக்கு, நான் அதை யூஸ் பண்ணிக்கிட்டு, நீங்கள் எது யூஸ் பண்ணிக்கிட்டாலும் அது உங்கள் இஷ்டம். இப்போ நம்ம கைன் மாஸ்டரில் தான் எடிட் பண்ணிகிட்ருக்கேன், ஏன்னா என்னோடய சாஃப்ட்வேர் கொஞ்சம் ப்ராப்ளம், அதனால் நான் கைன் மாஸ்டரில் எடிட் பண்ணிட்டுருக்கேன். நல்ல ஃபீச்சர்ஸ் இருக்குது, நிறைய திக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு பாட்டில் ஆர்ட்டில் சந்திக்கலாம், ஓகேவா. பாருங்கள் இந்த கிராஃப்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் இன்னும் ஆன்சர் சொல்லலை. நான் கிவ்அவேக்கான மூணு பேரை சூஸ் பண்ணி, சாரி அஞ்சு பேர் சூஸ் பண்ணிட்டேன், அதில் மூணு பேர் தான். இந்த இதுக்கும் யார் பதில் சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். அஞ்சு பேர் சூசன் பண்ணியிருக்கேன், அது யாருன்னு நான் சொல்கிறேன். ஸோ அதுக்கப்புறமா நான் இந்த கீழுக்கு பாட்டிலை வந்துட்டு கொஞ்சம் நல்லா டெக்கரேட் பண்ணிக்கிட்டேன். நீங்களும் இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. இதை நான் செஞ்சதுக்கான பர்டிகுலர் இதே வந்துட்டு நான் சொல்கிறேன். என்னோடய க்ளூ கன் தொலைஞ்சிருச்சு, நான் என்ன பண்ணேன்னா க்ளூ ஸ்டிக்கை லைட் அடுப்பில் வச்சு கொஞ்சம் காய, ஒரு ஜஸ்ட் 3 செகண்ட்ஸ் காய வச்சேன், அது அப்படியே மெல்ட் ஆயிடுச்சு, அதை அப்படியே நான் ஸ்டிக் பண்ணிட்டேன். க்ளூ கன் வந்துட்டு காணாமல் போயிடுச்சு, ஓகேவா, அதை நான் தேடி எடுத்து கலான்னு பார்த்தா அது காணாம். ஸோ அதனால் தேடி எடுத்தோடனே தான், ஸோ நான் இந்த ஐடியா வந்து
இதில் ட்ரை பண்ணேன். இது நல்லா ஒட்டிச்சு, எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. இது நல்லா ஸ்டிக் ஆச்சு. ஓகே, அவ்வளோதான் இந்த வீடியோ. எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இது இந்த இது செய்கிறதுக்கு எங்கள் அக்காவும் தான் ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ நான் சங்கீத் அக்காவுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இது வந்து அமேசிங்கான ஒரு பாட்டில் ஆர்ட் நான் செஞ்சதுலையே. இது ஒரு ரெண்டு பாட்டில் யூஸ் பண்ண மாதிரி இருக்கும். ஒரு ஷோட்கேஸ்க்கு இதுக்கான பர்பஸ் என்னென்னா, வீடியோஸ்க்கான பேக்ரவுண்ட் வந்து க்ரீனாக மட்டும்தான் இருக்குது. ஸோ அதனால சரி நம்ம இதை கூட வச்சுக்கலாமே அப்படிங்கிற ஒரு இதில் தான் நான் எடுத்தேன். ஸோ இதை வந்து நான் செஞ்சிட்டேன். ஒரு ஐடியா வந்தது செஞ்சிட்டேன். தர்மாகோல் பால்ஸ் இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி ஃப்ளவர் செஞ்சு ஒட்டிக்கோங்க. தர்மாகோல் பால்ஸ் வந்து 10 ரூபீஸ் தான். ஓகே, டாட்டா, பை பாய். இன்னொரு அழகான வீடியோவில் சந்திக்க முடியும். நான் நட்சத்திரா, அண்ட் பை பாய். அதுவரை என்ன நட்சத்திரா அண்ட் லோகிதா லிக்கிதா கிவ் அவேவோட வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. சீக்கிரமாக போய் பாருங்கள் அண்ட் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். ஓகேவா? டாட்டா, பை பாய், டேக் கேர், அண்ட் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் லைஃப் ஸ்டைல் ஆஃப் ஸ்டாரா.